Hello viewers, welcome to Kyle Worms channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ குழந்தைக்கு உர மருந்து கொடுக்கறத பத்தி தான். என்ன மாதிரியான உர மருந்து எப்பப்ப கொடுக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வசம்பு. வசம்பு வந்துட்டு நல் விளக்கு, அதாவது காமாட்சி அம்மா விளக்கு இல்லைன்னா ஒரு அகல் விளக்கில் விளக்கை ஏற்றிட்டு அந்த வசம்பு நல்லா சுட்டு நம்மளோட தாய்ப்பாலில் குழைச்சி குழந்தையோட நாக்கில் வந்துட்டு தடவி விடுவாங்க. வயிற்று வலி இருந்தால் வயிற்று தொப்பிலில் சுற்றி தடவி விடுவாங்க. இந்த மாதிரி பண்ணால் வயிற்று வலி போகும், குழந்தைக்கு வந்துட்டு சாப்பிட்றது வந்து செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குழந்தை வந்து பால் தான் குடிக்கும். நம்ம ஏதாவது சாப்பிட்டு நம்ம பாப்பாக்கு பால் கொடுத்தோம்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு தான் இந்த உர மருந்து. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாதிக்காய் மாசிக்காய். ஜாதிக்காவையும் மாசிக்காவையும் நம்மளோட தாய்ப்பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக இழைச்சி பால் ஒரு அரை பாலடையில் அந்த இழைச்ச மருந்தை ஊற்றி குழந்தை வாயில் ஊற்றி விடுவாங்க. இது வந்துட்டு பிறந்து குழந்தை ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் ஊற்றுவாங்க. இது குடிக்க குடிக்க குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு நல்லா வைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார மருந்து சேர்க்கணும். இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4-5 மந்த் ஆனதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு மஞ்சள் மிளகு திப்பிலி வேப்பிலை அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு நாட்டு மருந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது இது எல்லாத்தையுமே வந்துட்டு இடித்து இஞ்சி இல்லைனா சுக்கு இடித்து வந்துட்டு பால் நம்மளோட தாய்ப்பாலில் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு குழந்தைக்கு ஊற்றணும். ஊற்றினோம்னா குழந்தைக்கு வயிற்றில் குடல் பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். காரம் வந்து அப்போ தான் குழந்தை பழகும். நம்ம இந்த கார மருந்து ஊற்றலைன்னா குழந்தைக்கு வந்துட்டு காரம் பழகவே பழகாது. அதனால் இது எப்படியாவது காரம் கசப்பு இதில் எல்லாமே இருக்குன்றதுனால இதை நம்ம ஊற்றி பழகணும்னா குழந்தை வந்து காரம் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுக்கு. சுக்கை வந்துட்டு நல்லா அடுப்பில் சுட்டு அதை இடித்து தாய்ப்பாலில் கலக்கி குழந்தைக்கு கொடுப்பாங்க. இது வந்து வயிற்றில் இருக்கிற மாந்தம் அந்த பூச்சியெல்லாம் வெளியேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே கார மருந்தும் இந்த சுக்கு மருந்தும் வந்துட்டு குழந்தைக்கு 5 மாதம் ஆனதுக்கப்புறம்தான் ஊற்றணும். அப்போ தான் வந்துட்டு அந்த காரம் வந்து குழந்தைக்கு எடுக்கும், அந்த மருந்தும் வந்து சீக்கிரம் வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.